ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு என்ன பார்க்கலாம்னா குடிமீல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டன் ஆன்சர் பார்க்கலாம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவது தலைமை நீதிபதியை அந்த மாநில ஆளுநரையும் கலந்தாலோசித்து நெக்ஸ்ட்டு எந்த மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றம் லட்சதீபத்தின் மீது சட்ட எல்லையை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா மத்திய அரசால் தொடங்கப்பட்ட விரைவு நீதிமன்றங்கள் துவங்கிய தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று செஷன்ஸ் நீதிமன்றத்துக்கு கீழே இருப்பது பார்த்தீங்கன்னா முதல் வகுப்பு குற்றவியல் நடுவர் இரண்டாம் வகுப்பு குற்றவியல் நடுவர் மூன்றாம் வகுப்பு குற்றவியல் நடுவர் நெக்ஸ்ட்டு மாவட்ட நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து எங்கு மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் லோக்பால் சட்ட மசோதாவினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஊழல் ஒழிப்பு சட்டத்துக்கு பிறகு பத பிரதம அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் உயர்நிலை பதவி வகிப்போரை உட்படுத்துதல் நுகர்வோர் நீதிமன்றங்களில் வாய்மொழி விவாதம் மட்டுமே உண்டு எழுத்து மூலமான விவாதம் மட்டுமே உண்டு எழுத்து மூலமான விவாதத்துக்கு வாய்மொழி துணை விவாதம் உண்டு நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தால் கொண்டு வரப்படலாம் ஒரு அரசியல் சாசன திருத்த மசோதா எந்த சபையில் அறிமுகப்படுத்தப்படலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு அவையம் வந்து அறிமுகப்படுத்தப்படலாம் உத்தேசமாக எத்தனை முறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறுக்கு மேலே இந்தியாவுல அரசியலமைப்பு திருத்தங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று இந்திய தணிக்கை துறை தலைவர் யாரிடம் அவருடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நிதிக்குழுவை நியமிப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நிதி ஆணையம் இந்திய அரசியலமைப்பு படி எந்த விதியின் கீழ் அமைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி இருநூத்தி எண்பது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் மத்திய அரசு தேர்வாணையத்தினுடைய அங்கத்தினர்கள் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் திட்டக்குழுவின் தலைவராக பதவியின் அடிப்படையில் யார் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் திட்டக்குழு அப்படின்றது ஒரு முறைமை அல்லாத அமைப்பு திட்ட ஆணையம் நிறுவனம் அரசியல் அமைப்பு சட்ட நிறுவனம் ஆகாது தேசிய ஒருமைப்பாட்டு குழுவினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி தேசிய வளர்ச்சி சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் டெல்லி சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்களிக்கும் வயது பதினெட்டு ஆண்டுகளாக ஆக்கப்பட்ட போது இந்தியாவினுடைய மந்திரியாக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி பதினைந்தாவது லோக்சபையில் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடத்தும் பொறுப்பு பெற்றிருப்பது பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பதினெட்டு வயது பூர்த்தியான அனைவருக்கும் அரசியல் சாசனத்தினுடைய எந்த பிரிவு வந்து வாக்குரிமை அளிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு தலைமை தேர்தல் அதிகாரி என்பவர் குடியரசுத் தலைவரால தேர்ந்தெடுக்கப்படுபவர் இந்தியாவில் வாக்குரிமை பெறும் குறைந்தபட்ச வயது பாத்தீங்கன்னா பதினெட்டு வருடம் இந்திய அரசியலமைப்பு வழங்குவது வயது வந்தோர் வாக்குரிமை டேஷ் ஒன்று மத்திய தேர்தல் ஆணையத்தினுடைய பணி அல்லாதது பாத்தீங்கன்னா மாநிலங்களினுடைய உள்ளாட்சி நிறுவனங்களுக்கான தேர்தலை நடத்துவது இந்தியாவுல எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெறுகிறது இந்திய தேர்தல் ஆணையம் தனது ஐம்பதாம் ஆண்டு நிறைவை கண்ட தினம் பாத்தீங்கன்னா ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி ஒன்று தற்காலத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை பாத்தீங்கன்னா மக்களாட்சி பல கட்சி ஆட்சி நடைபெறும் நாட்டுக்கு ஒரு உதாரணம் வந்து இந்தியா எதிர்க்கட்சி தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அந்தஸ்து அமைச்சரவை அமைச்சர் ஒரு நாட்டில் இரண்டு கட்சி மட்டுமே இருக்குமே ஆனால் அதற்கு பெயர் இரண்டு கட்சி முறை மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அமைப்புக்கு பெயர் வந்து பாராளுமன்றம் தேர்தல் ஆணையருக்கு இணையான அதிகாரம் கொண்டிருப்பவர் உச்சநீதிமன்ற நீதிபதி மாநில தேர்தல் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்பவர் தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய அரசியலமைப்பின் பகுதி நான்கு எந்த மாநிலத்துக்கு மட்டும் பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆளுநர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து மாநில ஆளுநர் நியமிக்கப்படுவது ஜனாதிபதியால் மைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைப்பாக செயல்படுவது ஆளுநர் மாநில மசோதாக்களுக்கு யார் ஒப்புதல் அளிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாநில ஆளுநருக்கு முழு நிர்வாக அதிகாரத்தை வழங்கும் சட்ட விதி பார்த்திங்கன்னா விதி நூற்றி ஐம்பத்தி நான்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருவர் ஆளுநராக செயல்பட முடியுமானா ஆம் மே ஒன்று அப்படின்றது தொழிலாளர் தினம் மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் யாரால் முடியும் பார்த்திங்கன்னா ஆளுநர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்